రమాజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాని తృణాయ మే అస్మద్గురోర్భగవతోస్య దైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నఃకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదం గ్రీవణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం శరశ్చ మహదాస్పయ భట్టనాథశ్రీ భక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీ షఢోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువైదినాడెండ్రుం తెన్కురుభూరెండ్రుం అరవిణియ వన్పురుణలెండ్రుం అరుమరేహలందాది చైదాన్ అడీనయే ఎప్పుడుదుం సింధియాయ్ నెంజే తెళిందు మనత్తాలుం వాయాలుం వన్కురుహూర్ పేనం ఇనత్తార ఎల్లాదిరెంజేన్ ధనత్తారు మేదుం కురివిలేన్ ఎండి షడహోపన్ పాదంగళ్ యాముడయ పట్రు ఏంద విరుం కీర్తి రామానుగముడిదన్ వాయింద మగర్పాదం వణంగుహின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தெய்க்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகழும் தோலை முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் தீண்ட முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இகத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நிலையும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழ்நிசை வேதத்தியல் శ్రీమన్నాథ మునీంద్రవం శయతిరాడబ్ధీందు తత్ప్రేరిత శ్రీమత్ శ్రీ కురుకేశకృత్త సతజిద్ వేదాంత భాష్యం శుభం శ్రీరంగేశ కృతాజ్ఞయా శృతిశిర సూర్యుక్త సారక్రమాత్ వ్యాకుర్వన్ నిగమాంతరక్షణము నిర్దత్తాం మతిం నిర్మలాం శ్రీమాన్ వెంకటనాచార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం శతకోపసూక్తే సహస్రషత్సంఖ్యక భాష్యకారం శఠారి నామానమహం ప్రపద్యే వైకుంఠ మణివందనే ఎందుకూడ తిరువాయుమొళ ఎంపెరుమానుడే ఆశ్చర్యమాన ఒక కళ్యాణ గుణతే అనుభవిక్కిறார் என்று பார்த்தோம். பொதுவாக இதுபோன்ற கல்யாண குணங்கள் எல்லாம் ஆழ்வார்த்தி சக்திகள் தான் நாம் நன்னாக அனுபவிக்க முடியும், வெளியில எங்கேயும் பார்க்க முடியாது. ஸ்வவைமுக்ய த்ரஸ்தத்வம் என்று கல்யாண குணத்தை சொல்லுகிறார். ஸ்வவைமுக்ய த்ரஸ்தத்வம் அதாவது தன்னைச் சேர்ந்த பக்தர்கள் தன்னிடம் சேராமல் பிரிந்து போய்விடுவார்களோ என்று பகவானுக்கு இருக்கக்கூடிய ஒரு பயம், அது ஒரு பெரிய கல்யாண குணமாக சொல்லுகிறார். ஆசிரியர்கள் எல்லாம் அவன் எப்படி இருந்தா என்ன அவன் கேட்ட பலனை கொடுத்துட்டு போயிடுவோம், இந்த பலனை கேட்டானா அப்ப அந்த பலனை அவனுக்கு கொடுத்துருவோம், அதோட நமக்கு அவனுக்கு சம்பந்தம் விட்டு போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய தெய்வம் இல்ல பகவான். அவன் நம்மிடம் வந்து கேட்டானே என்று அதை நினைத்து நினைத்து உருகக்கூடியவன். பொதுவாக மற்ற தேவர்கள்லாம் அப்படிதான், இந்திராதி தேவர்கள் எல்லாம் நம்ம ஒரு பலனுக்காக தியாகம் பண்ணாலோ இல்ல வேற ஏதாவது பூஜைகள் பண்ணாலோ அந்த பலனை கொடுப்பாள், அதோட அவளுக்கு முடிஞ்சு போச்சு, சம்பந்தம் முடிஞ்சு போச்சு. ஆனால் எம்பெருமானுக்கு அப்படி கிடையாது. நமக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கிற சம்பந்தங்கிறது உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னு சொல்ல ஒழிக்க ஒழியாத ஒரு உறவு. மற்ற தேவர்களுக்கும் நமக்கும் உறவுங்கிறது கிடையாது, ஏதோ அந்த சமயத்துல ஒரு உறவு வரும். அந்த பூஜை பண்ற சமயத்துல அவர் ஆராத்யனாகவும் நாம் ஆராதகனாகவும் இருக்கும். அப்ப பலன் கொடுக்கிற சமயத்துல அவர் பலனை கொடுக்கறாகவும் நாம வாங்குவராகவும் இருப்போம். அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு கடையில போய் ஒரு சாமான் வாங்கினோம்னா அப்போ இந்த விலையை கொடுக்கறோம், கொடுத்தா அவர் சாமானை கொடுக்கற வாங்கிட்டு வந்துடுறோம், அதோட நமக்கு சம்பந்தம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஒண்ணும் இல்லையே, கொடுத்ததுக்கு ஏற்ற ஒரு பலன் கிடைக்கும்.
ஆனா எம்பெருமானுடைய சம்பந்தம் அப்படிங்கிறது அனாதியாக இருக்கக்கூடியது. தாசபூதாஹ ஸ்வத சர்வேஹி ஆத்மான பரமாத்மா அத்தஹ அகமபி தே தாசஹ இதி மத்வா நமாம்யஹம். ஸ்வதஹ அப்படின்ற பதத்துக்காக இந்த ஸ்லோகம். எல்லாருமே ஸ்வதஹ தாசர்கள், இயல்பான தாசர்கள். ஏதோ ஒரு பழலுக்காகவோ ஒண்ணுக்காகவோ நாம் பகவானுக்கு தாசர்கள் கிடையாது. நாம சொன்னாலும் சொல்லாட்டாலும், ஒத்துந்தாலும் ஒத்துக்காட்டாலும் பகவானுக்கு தாசர்கள் தான் எல்லாருமே. அப்போ நம்ம ஒரு பலனை கேட்கும் போது அந்த தாசபாவத்தை நம்ம வந்து ஓரளவு புரிஞ்சுட்டு அதை செயல்படுத்துறோம் அப்படின்னு மாத்திரம் இருக்கு. அப்போ பகவான் என்ன பண்ணுவான், நம்ம சேர்ந்தவன் வந்திருக்கானே அப்படிங்கறதுக்காக அவனுக்கு அந்த பலனை கொடுத்துட்டு இவனை விடாம நாம பாத்துக்கணும் அப்படின்னு நினைப்பான். விடாம பார்த்துட்டு மேல நமக்கிட்டயே தொடர்ந்து வச்சுக்கணும், இவனுடைய சம்பந்தம் நமக்கு வேணும் அப்படின்னு பகவான் நினைப்பான். ஏன்னா இது ஒழிக்க ஒழியாத சம்பந்தம். இது எம்பெருமான் தான் நம்மளை சிருஷ்டிச்சவன், நாமெல்லாம் சிருஜர்கள். எம்பெருமான் தான் நமக்கு கரணங்களை எல்லாம் கொடுத்தவன், நம்மளை ரட்சிப்பவன் எம்பெருமான் தான், நாமெல்லாம் ரட்சியர்கள். இது என்ன ஆனாலும் இப்படிதானே, நமக்கு போக்கிய வஸ்துக்களை எல்லாம் கொடுக்கணும்னு எம்பெருமான் தான், நாம அதை ஏற்றுக்கொண்டு இருப்பவர்கள். இந்த மாதிரி பார்த்தா பிதாத்வம் மாதாத்வம் தெய்த தனயஸ்துவம் பிரிய சுகிருத்து துவேவ துவம் மித்திரம் குரு ரசி கதிஷ்டாசி ஜெகதாம் தொதியா ஸ்வத் மிருத்யா தவ பரிஜனா ஸ்வத் கதிஹி அப்படிங்கிற எல்லா விதமான சம்பந்தமும், சகல விதமான சம்பந்தமும் நமக்கும் பகவானுக்கும் உண்டு. இந்த சம்பந்தம் மாதான்னு இல்ல, பிதான்னு இல்ல, மாதா பிதாக்களுக்கெல்லாம் ஒரு ஒரு சம்பந்தம் மாத்திரம்தான் இருக்கு. அம்மாவா இருக்கிறவர் அப்பாவாக இருக்க முடியாது, அம்மாவும் அப்பாவுமாக இருக்கிறவர் தாத்தா பாட்டியா இருக்க முடியாது. அப்போ இல்லட்டா வேற எத்தனை அண்ணாவா இருக்கார், அண்ணாவா இருக்கிறவர், தம்பியா இருக்கிறவர், இது மாதிரி பல விதமான உறவுகள் இருக்கு. ஆனால் பிதாவாகவும் மாதாவாகவும் பிள்ளையாகவும் அதுக்கப்புறம் பர்த்தாவாகவும் அதுக்கப்புறம் குழந்தையாகவும் என்ன என்னென்ன விதமான சம்பந்தங்கள் உண்டோ எல்லா விதமாகவும் பகவான் இருக்கானா. அதனால சகலவித பந்துவாய் பந்தும் அகிலஸ்ய ஜந்தோஹோ, எல்லாருக்கும் பந்துவா இருக்க, எல்லா விதமான பந்துவாவும் இருக்க. எல்லாருக்கும் பந்துவா இருக்கார் அப்படிங்கறது என்ன கேட்டா, நமக்கு ஒரு பந்துனா அவர் இன்னொருத்தருக்கு அவர் பந்து இல்லையே. என்னுடைய மாமா ஒருத்தர் இருக்கா வச்சுக்கோம், இன்னொருத்தருக்கு அவர் மாமா இல்ல, அவர் எனக்கு மாத்திரம்தான் மாமா. என்னுடைய அப்பா அம்மா எனக்கு மாத்திரம்தான் அப்பா அம்மா, இன்னொருத்தருக்கு கிடையாதுன்னு. ஆனா பகவான் வந்து எல்லாருக்கும் பந்துவா இருக்காரு. அது மாத்திரம் இல்ல, எல்லா விதமாக பந்துவாவும் இருக்காரு. எல்லாருக்கும் எல்லா விதமாக பந்துவாவும் இருக்கிறது வச்சிருந்ததா பந்தும் அப்படின்னு பகவான பந்துவாக சொல்றது வேதம் சொல்லிருக்கு. உபநிடத்துல பகவானை பந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி சமஸ்த விதமான பந்துவாக, அதுவும் சுவாபாவிகமான பந்துவாக. சுவாபாவிகமான பந்துனா என்ன அர்த்தம் கேட்டா, ஒரு கர்மத்தினாலே வந்ததில்லை, ஒரு காரியத்துக்காக வந்ததில்லை. நமக்கும் கடைக்காரருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தங்கிறது ஒரு காரியத்துக்காக வந்தது அப்படி கிடையாது. இல்ல நமக்கும் மாதாபிதாக்களும் இருக்கிற சம்பந்தங்கிறது கர்மாதீனம். அந்த கர்மத்தினாலே, அந்த புண்ணிய பாபத்தினாலே அந்த அம்மாவனுடைய வயிற்றிலே பிறந்திருக்கும், அவர்களுக்கு புத்தனாக பிறந்திருக்கும். அப்ப நம்மளாலே அவளுக்கு வரக்கூடிய சுக துக்கங்கள், அவர்களாலே நமக்கு வரக்கூடிய சுக துக்க லாபங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாம் கர்மாதீனமாக விவசாயமா இருக்கும். அந்தந்த கர்மாவுக்கு ஏத்த மாதிரி நடக்கும். அது சுகம்னா சுகம், துக்கம்னா துக்கம், மொத்தமும் நடந்துருக்கும். ஆனா பகவானுக்கும் நமக்கும் இருக்கிற உறவுங்கிறது கர்மாதீனம் இல்ல. கர்மாதீனமானா என்ன ஆகும் கேட்டா, திடீர்னு வரும், திடீர்னு போயிடும். ஆனா கர்மம் கழிந்த போது அதுவும் போயிடும். அதுக்கப்புறம் உறவு இல்ல அப்படின்னு, உனக்கு எனக்கு உறவு இல்லன்னு நான் அவ்வளவுதான் வச்சிருக்கா பகவான். யசா காஷ்டஞ்ச காஷ்டஞ்ச சமேயாதாம் மகார்ணவே சமயத்தாம் காலமாசாத்திய கஞ்சன அப்படின்னு ராமாயணத்துல அழகா சொல்ற. ஒரு சமுத்திரத்துல அலைகள் அடிச்சுட்டு இருக்கும் போது அதுல ஒரு பக்கம் ஒரு மரக்கட்டை வந்துதான், இன்னொரு பக்கம் ஒரு மரக்கட்டை வந்துதான். அரே இப்படி ஒரு அலை அடிச்சது, அப்படி ஒரு அலை அடிச்சு, இப்படி அலை அடிச்சு, ரெண்டு மரக்கட்டையும் ஒண்ணு சேர்ந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு அலை அடிச்சது, இந்த மரக்கட்டை இந்த பக்கம் போயிருது, அந்த மரக்கட்டை அந்த பக்கம் போயிருது. அந்த மாதிரிதான் அந்த கர்ம பிரவாகம் அப்படிங்கறது அலை மாதிரி வந்துட்டு இருக்கும்போது அதுல வரக்கூடிய இந்த சம்பந்தங்கள் இருக்கலையோ, இதெல்லாம் மரக்கட்டைக்கு வரக்கூடிய சம்பந்தம், அதாவது சரீரத்துக்கு வரக்கூடிய சம்பந்தம், ஒரு ஆத்ம சம்பந்தம் கிடையாது. ஒரு அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ பாரியாவோ பர்த்தாவோ புத்திரனோ எதுவானாலும் எல்லாத்துமே சரீர சம்பந்தம் தான். மொத்தம் இந்த சரீரத்துக்கு இந்த சரீரம் உறவு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த சரீரத்துக்கு இந்த சரீரம் புத்திரன் அப்படின்னும், இந்த சரீரத்துக்கு இந்த சரீரம் பாரியா அப்படின்னு வருமே தவிர ஆத்மாவுக்காக ஒரு சம்பந்தமாக அது ஆகாது. அப்ப ஆத்மபந்துவாக, ஆத்மாவுக்கு பந்துவா இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா, பகவான் தான் ஆத்மாவுக்கு பந்துவாக இருக்கான் அப்படின்னு. அப்ப நிரந்தரமான பந்துவா இருக்கான், கர்ம அனுதீனமான பந்துவாக இருக்கான்,
ஆத்ம பந்துவா ஆத்மீய பந்துவாக இருக்கான். இப்படின்னா பகவானுடைய பந்துத்வத்துல பல விசேஷம் இருக்கு. அதனால இது யாரும் உண்டாக்கினது இல்ல, அதனால இது யாரும் ஒழிக்கவும் முடியாதுங்கிற அப்படினா ஆண்டாள் வந்து உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது அப்படிங்கிற. அதுல நமக்குங்கிறது அழகான விஷயம். ஏன்னா உந்தன்னோடு உறவேல் எனக்கு இங்கு ஒழிக்க முடியாதுன்னு நான் சொல்லலாம், எனக்கு மாத்திரம் இல்ல உனக்கும் ஒழிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக. எனக்கும் ஒழிக்க முடியாது, உனக்கும் ஒழிக்க முடியாது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டாலும் ஒழிக்க முடியாது. ஏன்னா அவன் டைவர் சொல்றான், பாரியா பர்த்தா ரெண்டு பேருமா சேர்ந்து கையெழுத்து போட்டு நீங்க ரெண்டு பேரும் உங்க ரெண்டு பேருக்கு என்ன அப்படின்னு கேட்டானா, எங்க ரெண்டு பேருக்கும் மனசு ஒத்து போகல அப்படின்னா, அப்ப ஏன் இங்க வந்தோம் அப்படின்னா நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போலாங்கிறதுல மனசு ஒத்து போயிடுது அப்படின்னா, அப்ப அப்படி இருந்தாலும் அது கையெழுத்து போட்டுனா. இங்க அது மாதிரி கிடையாது, பகவானே நினைச்சாலும் கிடையாது, நம்ம நினைச்சாலும் கிடையாது, ரெண்டு பேருமா சேர்ந்து நினைச்சாலும் கிடையாது, நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, ஒழிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம் இரண்டு பேருக்கும் இருக்குன்னா, அதனால அப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம் பகவானுக்கு இருக்கிற அப்படின்னால அவன் வந்து நம்ம கிட்ட ஒரு வியாபாரம் மாதிரி நாம பலனை கேட்டோம் கொடுத்தோம் போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறவன் கிடையாது. இவன் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன். அதனால்தான் பிரதமாஞ்சலி கிங்கரஹா அப்படிங்கிற தேசிகர் சததூஷணியில பிரதமாஞ்சலி கிங்கரஹானா முதல்ல ஒரு அஞ்சலி ஒண்ணு பண்றவனும் இல்லையோ, அந்த அஞ்சலிக்கு பகவான் பலன் கொடுக்கறான். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ அஞ்சலிகள் வந்திருக்கோம், எத்தனையோ தடவை பகவான் சேவிச்சிருக்கோம். ஆனா பகவான் என்ன பண்றான்னு கேட்டானா, இவன் வந்து இவனுடைய சம்சாரத்துல இவன் முதல்ல ஒரு அஞ்சலி ஒன்று பண்ணானே, அந்த அஞ்சலிக்கு இவன் பலனை கொடுக்கறான். பகவான் அவன் பண்ண அஞ்சலிக்கு ஒரு பலனை கொடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக அவன் எந்த பலனை கேட்டு அஞ்சலி பண்ணானோ அந்த பலனை அவனுக்கு கொடுக்கறான். கொடுத்த அப்புறம் அவன் அதோட உடறதுக்கு பகவானுக்கு இஷ்டம் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணானா, இவன் இந்த பலனை கேட்கறதுக்கு வேற இங்க அங்க எங்கேயும் போகாமல் நம்ம கிட்ட வந்து ஒரு கை கூப்பி கேட்டானே, அப்ப இவனுக்கு இன்னும் கொஞ்சம் பலம் கொடுக்கலாம் அப்படின்னு பகவான் கருணையினால இன்னும் கொஞ்சம் பலம் கொடுக்காத மறுபடியும் அவனை தன் கிட்ட வர வைக்கிறானா, மறுபடியும் இன்னொரு அஞ்சலி பண்ணி வைக்கிறானா, மறுபடியும் நல்ல ஒரு ஜென்மத்தை கொடுக்கறானா. அப்ப மறுபடியும் யோசிக்கிறான், அன்னைக்கு ஒரு நாள் அஞ்சலி பண்ணானே அந்த அஞ்சலிக்கு இன்னும் கொஞ்சம் பலனை கொடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக அவனுக்கு சத்சங்கத்தை உண்டாக்குவான். அதுக்கப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் அஞ்சலி பண்ணானே அதுக்கு இன்னும் கொஞ்சம் பலன் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு அவனுக்கு சதாச்சாரிய சம்பந்தத்தை உண்டாக்குவோம். அப்புறம் அன்னைக்கு அஞ்சலி பண்ணதுக்கு இன்னும் கொஞ்சம் பலன் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுன்னு அவனுக்கு ஞானத்தை உண்டாக்குவோம். அப்புறம் அஞ்சலி பண்ணானே அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பலன் கொடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக அவனுக்கு சரண்யத்துவ புத்தியை உண்டாக்குவான். பகவானே சரணம் அப்படிங்கிற புத்தியை உண்டாக்குவோம். அவனை சரணாகதி பண்ண வைப்பான், அவனை மோட்சம் கொடுப்பான். பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மோட்சம் அப்படிங்கிறது அவன் முதல்ல பண்ண அஞ்சலிக்குள்ளயோ அந்த அஞ்சலியுடைய பலனை வந்துட்டு இருக்குது. அந்த அஞ்சலியினுடைய பலன்கிறது பல பரம்பரை, அது மேல மேல தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அடுத்தடுத்து க்ஷேமங்கள் இவனுக்கு பண்ண வச்சுட்டே இருக்கும். அதனால இவனை உபாயம் பண்ண வச்சு இவனுக்கு மோட்ச பலனை கொடுத்து அதுக்கப்புறம் பகவான் நினைக்கிறதான் வேடிக்கை. அவன் அன்னைக்கு அஞ்சலி பண்ணானே அதுக்கு இன்னும் கொஞ்சம் பலன் கொடுக்கலாம்னா கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையேன்னு நினைக்கிறான். அவன் இவன் முடிஞ்சு போச்சேன் தேதி கொண்டு அவன் கொடுத்தாச்சு இன்னும் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையே. அப்பயே நக்கிஞ்சு துச்சிதம் கிருதமித்யசாம்ப தொம் லஜ்ஜதே கதைய கோயம் உதாரபாவகா அப்படின்னு பராசன் பட்டர் சொல்ற பிராட்டி விஷயத்துல. மொத்தத்தையும் கொடுத்தா கூட இன்னும் கொடுத்தது போறாதே, இன்னும் நான் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையே நினைச்சிட்டு லஜ்ஜசே லஜ்ஜிக்கிறான். தாயாரும் அப்படிதான் அந்த ரீதியில பிரதம அஞ்சலிக்கு இன்னும் பலனை கொடுத்துருக்கான். இவன் நம்ம விட்டு விடக்கூடாது அப்படின்னு தன் கிட்ட பகவான் சேர்த்துக்கிறானா. அப்படி இருக்க பகவானே ஆசிரிச்சு ஆழ்வார் மாதிரி ஒருத்தர் இருந்தா நினைச்சுக்கோங்க, அவர் போய் பகவான் எப்படி விடுவான். ஒரு நாளும் அவரை விடவே கூடாது, தன்னுடையே எப்பவே இருக்கணும். அவர் விட்டு போயிட்டா என்ன பண்றது என்று பகவானுக்கு பயம். அவரையும் ஆழ்வாரையும் விட போறார், ஆழ்வார் தான் பரமபக்தராச்சே, பகவானையும் விட போறார் அப்படின்னா நைச்சியானுசந்தானத்தாலே விட்டுவாரோ அப்படின்னு ஒரு பயம். நான் போய் பகவானை நினைக்கிறதுக்கு எனக்கு என்ன அருகதை இருக்கு, ஒரு யோகியதையும் கிடையாது. பகவானை கைங்கரியம் பண்றதுக்கு எனக்கு ஒரு யோகியதையும் கிடையாது அப்படின்னு நினைச்சுன்னு இவர் பின்வாங்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயம் வந்து பகவானுக்கு இருக்குமா. அப்போ பகவானுடைய அந்த பயத்தை, அந்த பயத்துக்கு காரணம் அத்தியாசக்தின் எதிர்க சாட்சா சுவாமி. அத்தியாசக்தினா ரொம்ப ஸ்னேகம் அதிகமாச்சுன்னா இந்த மாதிரி பயம் வந்துடும் அப்படின்னு. ஸ்னேகங்கிறது ஒரு அளவுல இருந்தா பரவாயில்ல. யோகி ஜானினோத்தியர்த்தம் அகம் சதமாக பிரியாகனா அத்தியர்த்த பிரியம், அத்தியர்த்த பிரியம்னா சொல்ல முடியாத அளவு ஒரு பகவானுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரீத்தி இருக்கு. அப்போ அந்த பிரீத்தினால இந்த மாதிரியான அதிசங்கைகள்லாம், அதிசங்கைனா இல்லாத சங்கைகள்லாம் வந்துடும். பிராட்டியானவர் அகலகில்லே நிறையும் என்று அலர் மேல்மங்கை உரைமார்பா அப்படின்னு பிராட்டியானவர் பெருமாளை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்காராம். அவர் அகலகில்லே நான் பிரிஞ்சு போக மாட்டேன், இறையும் க்ஷணகாலம்
கஷணகாலமும் உண்மை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு பிராட்டி சொல்லிட்டு இருக்க. ஆனா பிராட்டி வந்து இத நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா பகவானை விட்டு பிரிவுங்கிறது பிராட்டி வரவே வராது. அவர் எப்பவும் நித்திய ஸ்ரீஹி, பெருமானுக்கு நித்திய ஸ்ரீஹின் பெயர் இல்லையோ, நித்தியம் ஸ்ரீஹி உடையவன். ஆனா பிராட்டி ஏன் சொல்லிட்டு இருக்காரு இல்ல அப்படின்னா, இதுதான் அத்தியாசக்தினாலே வந்த அதிசங்கை. ரொம்ப ஆசக்தி அதிகமாயிருச்சுனா அப்ப வந்து ஒரு அதிசங்கை வந்துருவான், ஐயோ இவ்வளவு இப்படிப்பட்ட விஷயம் விட்டு போயிருச்சுனா என்ன பண்றது. அந்த ரீதியிலே பெருமாளுக்கு இப்ப அப்படி தோன்றிருக்கான். அப்ப பெருமாளுடைய அந்த கலக்கத்தை ஆழ்வார் போக்குற. இப்போ நீ பயப்பட வேண்டாம், நாம விட்டு போக மாட்டேன். பொதுவா பக்தர்களுக்கு அந்த கலக்கத்தை தான் பெருமாள் போக்குவ. ஆனா இந்த இடத்துல பெருமாளுக்கு வந்த கலக்கத்தை ஆழ்வார் போக்குற அப்படின்னு. அப்போ அவன் இவரும் அந்த குணத்தை அனுபவித்து பேசுகிறார் அப்படின்னு. அவன் வந்து பயமா இருக்கிட்ட வைமுக்கியம் வருமோ, ஆழ்வார் விட்டுடுவானோ அப்படின்னு நினைக்கிட்ட, அப்படி கிடையாது நான் விட்டு போக மாட்டேன், உன்னை திடமாக பிடிச்சிருக்கேன் நான் அப்படின்னு ஆழ்வார் வந்து பகவான ஆஸ்வாசம் பண்ற மாதிரி அவனுடைய கலக்கத்தை ஆழ்வார் போக்குறார். இதனாலே சொல்ல இந்த விஷயம் என்னன்னு கேட்டானா, பகவானுக்கு அப்படி ஒரு உன்னதமான ஒரு குணம் இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த திருவாய்மொழி அழகாக சொல்ற. அதிவிதி சிவைஹி ஐஸ்வர்யாத்மானுபூதி ரசைர் ஜனான் அஹ்ருதயமிகோ பச்சஞ்சேஷாம் அசங்கத சார்த்தினீம் ரிஷித ஜனதா தீர்த்த ஸ்நான க்ரம க்ஷபிதைனசாம் விஷகிரிதயே வீதாதங்கா விஷாத்ரிபதே பதம். சுவாமி தேசியன் தயாசதத்தில் அழகா சொல்ற பெருமாளுடைய கருணையை பத்தி சொல்ல சொல்றதுதான். ஜனங்கள்லாம் என்ன பலன்னு கேட்கிறாளோ, திருவேங்கடமடையில திருவேங்கடமடையான்னு இருக்க, அவருடைய கருணையை பத்தி தான் ஸ்தோத்திரம். அப்ப திருவேங்கடமடையான் வந்து யார் என்ன பலனை கேட்டாலும் அந்த பலனை கொடுக்கறாங்கிறது நல்லா தெரியும் எல்லாருக்கும். குறுக்கே தானே இத்தனை பேர் போற எல்லாரும், இல்லாட்டா மொத்த பேரும் போக மாட்டான். ஜனங்கள் மேல் மேல வந்துட்டு இருக்கான், பகவான் வந்து கருணையை பொழிஞ்சின்னு இருக்கான். ஆனா கேட்ட பலனை பெருமாள் கொடுக்கறாரு இல்லையோ, கொடுக்கறத வந்து பெருமாளுக்கு அதுல திருப்தி இல்லையா. இவர் வந்து பலன் கேட்கிற, நான் லட்சாதிபதி ஆகணும் அப்படின்னா லட்சாதிபதி ஆற, இல்ல நான் எனக்கு கடன் எல்லாம் தீரணும் அப்படின்னா அவருக்கு கடன் எல்லாம் தீர்றது, எனக்கு வியாதியெல்லாம் மாறணும் அப்படின்னா வியாதியெல்லாம் மாறுறது, எல்லாம் பலன் கிடைக்கிறது. அந்த பலனை வாங்கிட்டவன் பலனை வாங்கிட்டவாரு அவன் வெத்தல் பாக்கு போட்டுன்னு சௌக்கியமாக ஆகா அப்படின்னு இருக்கலாம். ஆனா அதை மறந்துட்டு கூட இருக்கலாம். ஆனா பெருமாள் என்ன பண்ற அப்படின்னா, அகிருதயம் மிகவும் பச்சஞ்சேஷம் அகிருதயம் அப்படின்னா, இந்த பலனை கேட்டா அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஹிருதயம் இல்லையா, ஐயோ இதை கேட்கறானேன்னு ஒரு கஷ்டம். ஏன்னு கேட்டா இன்னும் மேல மேல பலன் தான் இருக்கு. பகவான் கிட்ட எத்தனையோ பலன் கேட்டு வாங்கலாம். இதெல்லாம் ஒரு சாதாரணமான சாம்சாரிக பலன். சம்சாரத்துக்கு மேல சொர்க்கம்ங்கிற பலன் இருக்கு, அதை கேட்டாலும் பகவான் கொடுப்பான். அதுக்கு மேல கைவல்யம் இருக்கு, அதை கேட்டாலும் பகவான் கொடுப்பான். அதுக்கு மேல பரமபதத்துல சீவை கொண்ட ஆனந்தம் இருக்கு, அதை கேட்டாலும் திருவேங்கடமுடியான் கொடுக்கறதுக்கு தயாரா காத்துட்டு இருக்கான். ஆனா அதையெல்லாம் கேட்காமல் ஒருவில்லாத விஷயத்த போய் அவங்கிட்ட போய் எனக்கு லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னு கேட்டா, அப்ப கற்பக வருஷத்துக்கு அடியிலிருந்து கோவணம் கேட்டான்னு ஒரு கதை சொல்லுவான். அந்த மாதிரி கற்பக வருஷம் எதை கேட்டாலும் கொடுக்கும் அப்படின்னா அவனுக்கு அன்னைக்கு உறுத்திக்கிறதுக்கு கோவணம் இல்லை, அதனால அவன் கேட்டான். இன்னொருத்தம் போனா அவாத்து மாட்டுக்கு புண்ணாக்கு இல்லை, அதனால எங்காத்த மாட்டுக்கு புண்ணாக்கு வேணும் அப்படின்லாம் கேட்டா, அந்த மாதிரியாக சாதாரண விஷயத்த கேட்டா பகவானுக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. இருந்தா கூட அந்த பலனை கொடுத்துறான், குடுத்து ஏமாத்துறான் அப்படிங்கிற. குடுத்து ஏமாத்துறான்னா குடுத்துட்டான்னு அதோட உற்ற வேண்டியதானே, அவ கேட்டா குடுத்துட்ட அதோட முடிஞ்சு வச்சு அவனும் வாங்கினா சுத்தமா இருந்தான். ஆனா என்ன ஏமாத்துறான் அப்படின்னா, அவனை திருப்பி வர வைக்கணும் அப்படின்னு பெருமாள் பிளான் போடுற திருவேங்கடமுடைய. அதனால அசங்க தசார் நம்ம கிட்ட வந்து கேட்டபடினால இவன் இந்த பலனை கேட்டது போறாது, இன்னும் வசத்தியான பலன் கேட்கணும் இவன், அதுக்காக இவனை கேட்க வைக்கணுமா, இன்னும் நல்ல பலன் எல்லாம் இவனை கேட்க வைக்கணும். இதோட வாங்கிட்டு விரும்ப போகக்கூடாது இவன், ஆனா நல்ல பலன் இவனை கேட்க வைக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு பிரயாசத்துல பகவான் இறங்குறானா. ஸ்ரீ சஜனதா தீர்த்த ஸ்நான கிரம க்ஷபிதை ரசம், ரொம்ப தாகத்துல இருக்கக்கூடியவன் எங்கேயாவது ஜலத்துல போய் குளிச்சா பரவாயில்ல அப்படின்னு போய் ஒரு குளத்தை பார்த்து அந்த குளத்துல போய் குளிக்கிறவன், அந்த குளம் வந்து திவ்யமான பெருமாள் கோயில் புஷ்கரணியா இருந்தா அப்போ அவனுக்கு அந்த குளிச்சவனுடைய பலனும் உண்டு, ஆனா அவனையும் மீறி புண்ணிய பலனும் வந்து சேரும். குளத்துல குளிக்கிறது எதுக்காகனா, தாபம் போறதுக்காக குளத்துல குளிச்சான், அது பகவத் தீர்த்தமா இருக்கிறபடினால தாபமும் போச்சு பாபமும் போச்சு.
ரெண்டும் போச்சு. அந்த மாதிரி வெளியாக பலன் கேட்டானா பலன் மாத்திரம் கிடைக்கும், பகவான் விட்ட பலனை கேட்டானா பலனும் கிடைக்கும் பாபமும் போகும். கொஞ்சம் பாப நிவர்த்திங்கிற பலனும் கிடைக்கும், அவனுக்கு கொஞ்சம் ஞானம் பிறக்கும். அவன் என்ன பண்ணுவான் கேட்டான்னா, திருவேங்கடமலையில போய் பெருமான் சேவிக்கிறவன், இந்த பலன் எனக்கு வேணும் அப்படின்னு போய் கேட்பான், அந்த பலன் அவனுக்கு கிடைக்கும். உடனே அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த வருஷம் மறுபடியும் வருவான், அவன் என்ன கேட்டா இன்னும் கொஞ்சம் பலனை கேட்கலாம் அப்படின்னு, இன்னும் கொஞ்சம் பலனை கேட்பான், இன்னும் கொஞ்சம் பலனை கிடைக்கும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் பலனை கேட்பான், இன்னும் கொஞ்சம் பலனை கிடைக்கும். இப்படியே 4 வருஷம் ஆகும், சௌக்கியமா இருப்பான். அதுக்கப்புறம் 1 வருஷம் திருவேங்கடமலைக்கு போவான், ஜனவரி 1ஆம் தேதி. என்ன இன்னைக்கு திருவேங்கடம் இப்பொழுது என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு விஷயம் தெரியாதா, எல்லா வருஷமும் நான் போயிட்டு இருக்கேன்னுவான். அதுக்கப்புறம் இவன் போது பலனை கேட்டுட்டு இல்ல, இவனுக்கு வழக்கமாயிருக்கு எல்லா வருஷமும் நான் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அப்படின்னால, எல்லா வருஷமும் நான் போயிட்டு இருக்கேன், ஜனவரி 1ஆம் தேதி போகாட்டா எனக்கு சரிப்படாது, அதனால ஜனவரி 1ஆம் தேதி நான் போயிட்டு இருக்கேன்னு பலனே இல்லாமல் பகவானை சேவிக்கிறதே பலன் அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இவன் போக ஆரம்பிப்பான். இப்படியே கொஞ்சம் வருஷம் போவான், அதுக்கப்புறம் நடக்க முடியாத ஒரு நிலைமை வரும். அப்போ மலைக்கு ஏறி பகவான் சேவிக்கிறமே என்னால சேவிக்க முடியாது இருக்கேன்னு சொல்லிட்டு பையனை கூட்டி எப்படியாவது என்ன சேவை பண்ணி வச்சிரு, நான் 1ஆம் தேதி ஆச்சுன்னா ஜனவரி 1ஆம் தேதி நான் கட்டாயம் போய் சேவிக்கணும் அப்படின்னு பகவானை சேவிக்காமல் இருக்க முடியாத ஒரு நிலை அப்படின்னு ஒண்ணு வந்துடும். அந்த நிலையில அப்ப பையனையும் கூட்டு போய் பெருமாள் போய் எப்படியாவது சேவிக்கணும், உன்னை சேவிக்காம இருக்க முடியலையப்பா அப்படின்னு பகவான் கிட்ட ஒரு ஆசக்தி வந்துடும், அந்த ஆசக்தி உண்டு பண்ணுவான். அதுவும் ஆச்சு, இப்படியே 1 வருஷம் 2 வருஷம் அது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அடியோட போக முடியாத ஒரு நிலைமை அப்படின்னு வரச்ச, அப்போ ஆக்கள் இருந்த இடத்துல இருந்தே பகவானை பிரார்த்திச்சு, உன்னை சேமிக்கிறதுக்கு எனக்கு வர முடியாது, இனிமே நான் அங்க வர மாட்டேன், நீ தான் வந்து என்னை வந்து கூட்டுக்கணும் அப்படின்னு பகவான் கிட்ட மோட்சத்தை கேட்பானும். எனக்கு வேற என்ன பண்ணணும் வேண்டாம், நீ வந்து உன் திருவடியில என்னை சேர்த்துக்கணும் அப்படின்னு பகவான் கிட்ட மோட்சத்தை கேட்டா, அப்போ பெருமான் நினைக்கிறானா, இப்பவா இதுக்குதான் நான் முதல்ல இருந்தே பிரயாசப்படுறேன், முதல்ல நீ அன்னைக்கு 25 வருஷம் முன்னாடி நீ கேட்டியோ இல்லையோ, அப்பவே உன் வாயில இந்த வார்த்தையை வரவேற்கிறோம், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு எத்தனையோ பார்த்தாச்சு, எல்லாம் அனுபவிச்சாச்சு, முட்டை போறோம், உன் திருவடி தான் எனக்கு வேணும், நீ கேட்கறியோ இல்லையோ, இதை உன் வாயால கேட்க வைக்கணும்னு தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு பகவானுக்கு அப்பதான் ஒரு விஜயம், வெற்றி. அசங்க தசார்த்தினியும் அசங்க தசா வேணும், அது வேணும் இது வேணும் தான் எனக்கு உத்தராத, அப்ப நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல வைக்கிறோம். திஷித ஜனதா தீர்த்த ஸ்நான கிரமக்ஷபிதை நசம் அப்படிங்கிற மாதிரி எதுக்காக சொன்னேன் அப்படிங்கட்டா, ஆசிரியர்களை விடமாட்டாத ஒரு சுபாவம் பகவானுக்கு, அச்சுதா அப்படின்னு திருநாமம், நழுவ மாட்டான், நழுவ விடமாட்டான் பகவான், அதனால கேட்டா எல்லாத்தையும் கொடுப்பான், ஒரு நாளும் அவர்களை விடமாட்டான். பகவான் கிட்ட போய் ஒரு பலனை கேட்டவன் கட்டாயம் என்னைக்காவது ஒரு நாள், இந்த ஜென்மத்தில இல்லாட்டா அடுத்த ஜென்மத்திலயோ என்னைக்கோ எந்த ஜென்மத்திலயோ அவன் சாஸ்திரம் படிக்காதவனா இருந்தா கூட அவன் சகல சிரேயசுகளும் அடைவான், கடைசியில பகவான் திருவடிக்கே போய் சேருவான் அப்படிங்கறது சொல்லியிருக்கு. இது இப்படி ஒரு அழகான சுபாவத்துல இருக்கக்கூடியவன் ஆழ்வார் மாதிரி பக்தர்கள்லாம் வந்தான்னா அப்போ அவர்களை போய் எப்படி அவன் பகவான் பிரிஞ்சிருப்பான். க்ஷணே பிதே யத் விரஹோதி துஸ்ஸஹா அப்படிங்கிற ஆள வந்தார், ஒரு க்ஷணத்துல கூட அவளை விட்டு பிரிஞ்சு உன்னால இருக்க முடியாது, பாகவதர்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிற பகவானால ஒரு க்ஷண காலம் கூட உன்னால அவளை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படிங்கிற அந்த ரீதியில இருக்கக்கூடிய பகவானானபடியாலே ஆழ்வார் வந்து நெய்ச்சாவன சந்தானத்தாலே பிரிஞ்சுட்டார்னா என்ன பண்றது என்பதற்காக அவன் ஒரு அத்திசங்கை பண்ணும் போது அது கிடையாது அப்படிங்கிற 3வது பாசுரத்துல, தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலைமகனை துழாய் விரை பூமருவு கண்ணி எம்பிரானை புன்மலையை நாம் அருவி நன்கேத்தி புள்ளி வணங்கி நாம் மகிழ்ந்தாட நாவலர் பாமருவி நிற்க தந்த பாய்மையை வள்ளலே என்பது 2வது பாசுரத்தில் அழகாக பார்த்தோம். எங்கும் பக்கம் நோர்க்கறியான் என் பைந்தாமரை கண்ணனே என்பதாக, என் பைந்தாமரை கண்ணன் வேற எந்த பக்கமும் பார்ப்பதில்லை, என்னையே பார்த்து கொண்டிருக்கிறான், வேற எதுவுமே பார்ப்பதில்லை என்கிற ஆழ்வாருடைய அனுபவத்தை பார்த்தோம். இப்போது அப்படி என்னையே பார்த்து கொண்டிருக்கிற பகவான் என் வாக்கினாலே தன்னையே பாட வைக்கிறான், வேற எதுவும் பாட வேண்டாம், நீ என்னையே பாடிக்கொண்டிரு என்று என்னுடைய நாக்குக்கு என்னுடைய வாக்குக்கு விஷயமாக தன்னை கொடுத்து கொண்டிருக்கிறான். இதான் எம்பெருமானுடைய ஔதாரியம் அப்படிங்கிற குணம், அந்த குணத்தை சொல்ற ஔதாரியம் குணத்துல ஔதாரியம்னா கொடுக்கற வள்ளல் தரம், கொடுக்கிறவர்கள்லாம் எதை கொடுப்பா அப்படின்னா பக்கத்துல இருக்க எதாவது எடுத்து கொடுப்பா,
ஆனா பகவான் என்ன கேட்டான்னா தன்னையே குடுக்கறானா, யா ஆத்மதா பலதான்னு வேதம், யா ஆத்மதா ஆத்மதானம் பண்ணக்கூடியவன், தன்னையே கொடுக்கக்கூடியவன், நீ அதை இதெல்லாம் நான் உனக்கு கொடுக்கல, என்னை கொடுக்கறேன், என்னை சிந்திச்சு கொண்டிரு, என்னை பாடிக்கொண்டிரு, என்னை பத்தி பேசிக் கொண்டிரு அப்படின்னு என்னை ஆராதனம் பண்ணு என்று கடைசியில நீ இடத்துக்கு வந்து சேரலாம். இதுதான் பகவானுடைய ஒரு இது. நீ வேற எதுவும் போக வேண்டாம், மற்ற விஷயங்கள்லாம் வேண்டாம். ஆராதனம் பண்றதுக்காகவும் சேவனம் பண்றதுக்காகவும் தன்னை கொடுக்கறான், உபாயமாக தன்னை கொடுக்கறான், கடைசியில உபயமாகவும் தன்னையை கொடுத்துறான், பலனும் எதுவும் கேட்டாலும் தன்னையை கொடுத்துறான். தான் தன்னையே கொடுப்பவன் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை அப்படிங்கிற, மற்ற விஷயத்தை கொடுத்த பரவாயில்ல தன்னையே கொடுக்கக்கூடியவன் என்பான். கற்பகம் எனக்கே தன்னை தந்த கற்பகம் அப்படிங்கிற ஆழ்வார் நம்மாழ்வார். பத்மநாபன் உயர் வர உயரும் பெருந்திரளவன் எற்பரன் அப்படின்னு பத்மநாபனை பாட ஆரம்பிச்சார். எற்பரன் என்னை ஆக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம், என் அமுதம் காதுகள் போதும் வேங்கன முகில் வெற்பன் அப்படின்னு திருவேங்கடமலை தான் பாருங்க. இங்கே பத்மநாபன் உயர் வர உயரும் பெருந்திரளவன் எற்பரன் என்னை ஆக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம். பத்மநாபன் எப்படின்னா என்னை ஆக்கிக் கொண்டு என்னை தந்திட்டு ஆக்கிக் கொண்டான். நான் வெளி விஷயங்கள்ல இப்படி போயிட்டு இருந்த போது நீ வெளி விஷயங்கள்ல போறதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் எங்கிட்ட வா, என் இடத்துக்கு வா, என்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணு, என்னை சேவித்துக் கொண்டிரு அப்படின்னு என்னை தனக்காக ஆக்கிக் கொண்டு எதை கொடுத்தான்னா எனக்கே தன்னை தந்த கற்பகம். அப்படி பணமாக கொடுத்து தன்னையே பணமாக கொடுத்துருக்கான். அப்படி ஆத்துதானம் பண்ணக்கூடிய எம்பெருமான், தண்ணியை கொடுக்கக்கூடிய எம்பெருமான் இப்பொழுது நாக்குனாலே வாக்குனாலே பாடுவதற்கு விஷயமாக தண்ணியை கொடுத்தான். நீ அதையெல்லாம் பாட வேண்டாம், என்னை பாடிக்கொண்டிருந்து தண்ணியை கொடுத்திருக்கான். அந்த ஒரு ஔதாரிய குணம், என்னை பாடிக்கொண்டிருந்து கொடுத்த ஔதாரிய குணத்தை இந்த பாசுரத்திலே அருள் செய்கிறாராம். தாமரை கண்ணன் அப்படிங்கிற பாசுரத்திலே எம்பெருமான் தாமரை போன்ற திருக்கண்களை உடையவன், பொன்மலை போன்ற திருமேனியை உடையவன், நல்ல வாசனையுடைய துளசியாலும் புஷ்பங்களாலும் தொடுக்கப்பட்ட மாலையை உடையவன் அவன், ஆதிசேஷன் முதலான நித்திசூரிகளால் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டவன். அந்த என்னுடைய சுவாமியை நான் அருகி சென்று கூசாமல் கிட்டி நின்று ஸ்தோத்திரம் பண்ணி தியானம் பண்ணி சந்தோஷப்பட்டு கூத்தாடி கொண்டிருக்கிறேன். அப்படி என் நாக்கிலே விஷயமாக நின்று நான் கூத்தாடும்படியாக எனக்கு ஆனந்தத்தை கொடுத்துக் கொண்டு எனக்கு விஷயமாக இருக்கிறானே பகவான், அவனுடைய ஔதாரிய குணத்தை நான் என்னென்று சொல்லுவேன். வள்ளலே, இப்படிப்பட்ட பகவான் தான் எங்கும் பக்கம் நோக்கறியான், என்னை தவிர வேற எதையும் பார்க்காமல் இருந்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம் இந்த பாசுரத்து. தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலைவன் தலைமகனே, தாமரைக்கண்ணன் என்று போன பாசுரத்திலே சொன்ன மாதிரி பைந்தாமரை கண்ணனாக இருக்கக்கூடியவன் விண்ணோர் பரவும் தலைமகன், விண்ணோர்னா நித்தியசூரிகள், நித்தியசூரிகள் பரவும் சோத்திரம் பண்ணப்படக்கூடியதான தலைமகன், அவர்களுடைய தலைவன், இமையோர் தலைவன் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி சர்வசிரேஷ்டனான எம்பெருமான் துழாயிரை பூமரு கண்ணி, துளசியினாலையும் புஷ்பத்தினாலையும் இருக்கக்கூடிய மாலைகளை உடையவன். எம்பிரானை என்னுடைய சுவாமியை, பொன்மலையை பொன்னாலே ஆன மலை, ஒன்னு எப்படி இருக்கும் அப்படி பகவானுடைய திருமேனி இருக்கு. அதாவது தாமரை கண்ணனை அப்படின்னு சொன்னது எம்பெருமானுடைய கண்ணழகு, எம்பெருமானுடைய அவயவங்களுடைய அழகு, பொன்மலை அப்படிங்கிறது சமுதாய அழகு, ரெண்டு சோபை இருக்கு, அவயவ சோபா சமுதாய சோபா அப்படின்னு சொல்லுவா. அழகை பற்றி சொல்ற சாஸ்திரங்கள்ல அவயவ சோபான ஒன்னு சமுதாய சோபான ஒன்னு, அவயவ சோபான ஒவ்வொரு அவயமா நல்லா இருக்கு, கண்ணு அழகா இருக்கு, மூக்கு அழகா இருக்கு, இவ ஒண்ணு ஒண்ணா அழகா இருக்கிறது. சமுதாய சோபானா மொத்தமா நல்லா இருக்கும், எல்லாம் பொதுவா பார்த்தானா ஆச்சரியமாக இருக்கும். இதுக்கு லாவண்யன் பெயர் சம்ஸ்கிருதம், அவயவ சோபாவுக்கு சௌந்தரியம்னு பெயர், சமுதாய சோபாவுக்கு லாவண்யம் அப்படின்னு பெயர். இது மாதிரி எம்பெருமான் கிட்ட ரெட்டு இருக்குங்கிற காங்கத்துக்காக தாமரை கண்ணனை அப்படின்னு சொல்லி, அப்புறம் பொன்மலையை அப்படிங்கிற. அதனால்தான் பிள்ளான் வந்து வியாக்கியம் சாதிக்கச்ச தாமரை கண்ணனையும் சொல்லச்ச நிரதிசய சௌந்தரிய லாவண்யாதி கல்யாண குண விசேஷத்தான் மொத்தமாக சேர்த்து அடிஞ்சுட்டார். சௌந்தரியம் லாவண்யம் முதலான கல்யாண குணங்களை உடையவன், நிரதிசய சௌந்தரிய லாவண்யாதி கல்யாண குண விசேஷ்டனாய், நிரதிசய சுகந்த திவ்யமால்யா அலங்கிருதனாய்,
சேஷ சேஷாசன வைனதேயாதி திவ்ய புருஷர்களாலே சம்ஸ்தூயமானாய் இருந்தவனை நாம் வருகை நங்கேத்தி உள்ளி வணங்கி நாம் மகிழ்ந்தாடும்படி நம்முடைய நாவிலே அலறுகிற சொற்களுக்கு தன்னை விஷயமாக தருகிய சுவாவமாயிருப்பதே என்னவதான்யனோ என்கிறார். என்னவதான்யனோ, என்ன வள்ளலோ இப்படி கசையா கொடுத்துருக்கானே, என்ன சோத்திரம் பண்ணுன்னு சொல்லிருக்கானே. இப்படி ஒருத்த யாராவது சொல்லுவாரு, ஒன்னும் பண்ண வேண்டாம், என்ன சோத்திரம் பண்ணி மட்டும் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்ன சொல்லக்கூடியவன் ஒருத்தன். நீ வேற ஏதாவது தப்பு சொன்னு இன்னும் வேற ஏதாவது பண்ணுன்னு சொன்னா பரவாயில்ல. அப்படியெல்லாம் இல்லாமல் நாக்குக்கு தண்ணியே விஷயமாக கொடுத்துருக்கான். கிருஷ்ணாவதாரத்துல எம்பெருமான் பல லீலைகள் செய்து நாம அவனையே நினைக்கும்படி அவனையே பேசும்படி பண்ணிருக்கான். இத்தனை லீலைகள் செய்தும் அத்தனை தானே நம்ம அவனை பேசணும். இல்லாட்ட பேசறதுக்கு விஷயம் இல்லாம நான் என்ன பண்றதுன்னு தெரியல. உபநிஷத்துல என்ன சொல்லிருக்கு, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம எல்லாம் சொல்லிருக்கு, அதெல்லாம் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு கைவிட முடியாது. ஏன்னா பகவானே இத்தனை லீலைகள் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் பேசிட்டுருங்க அப்படின்னு ஏற்பாடு பண்ணிருக்கான். இதெல்லாம் கொஞ்சம் கேட்டுருங்க, இதெல்லாம் கொஞ்சம் பேசிட்டுருங்க என்பதாக அந்த ரீதியில ஔதாரிய குணத்துல பேசுறேன்னா கேட்டா மோட்சம் கொடுக்கறாங்கிற மாத்திரம் ஔதாரியம் இல்ல. அந்த கேட்கறதுக்கான வழி மொத்தத்தையும் பண்ணி வச்சிருக்கான். உபாதத்துக்கான வழி மொத்தத்தையும் நாம பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கு, பகவான சோத்திரம் பண்றதுக்காக, பகவான சிந்தனம் பண்றதுக்காக, ஒன்னு ஒண்ணுக்கான வழியெல்லாம் பகவானே ஏற்பாடு பண்ணி வச்சுக்கான் மொத்தமும். அதுதான் பெரிய வதாநிற்பம் அப்படிங்கிறது. நீங்க 10,000 கேட்டா நான் கொடுக்கறேன் அப்படிங்கிற விஷயம் இல்ல. நான் அத்தை கூட்டி இங்க வாங்கும் அப்படிங்கிறது. என்ன கேட்டா இவங்க கையிட்டு போடுங்க 10,000 கொடுக்கறதா நான் எழுதி வாங்கிருக்கேன், இதை கையெழுத்து போடுங்க, கையிட்டு போட்டு கொடுத்தா நான் 10,000 கொடுக்கறேன்னு சொன்னா எப்படி இருக்கும். அந்த மாதிரி அவனே கூட்டு வச்சு நான் உங்களுக்கு 10,000 கொடுக்குறேன், நீங்க இந்த கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி கையெழுத்த மாத்திரம் வாங்கிட்டு ஒரு 10,000 கொடுத்தாருன்னா அவர் இப்படிப்பட்ட வதாநியன் அர்த்தம். அந்த மாதிரி நம்மளே வெறுமை எங்கேயோ வெளியில போயிட்டு இருக்க நம்மளை கூட்டு வச்சு நம்ம உபாயம் எல்லாம் பண்ண வச்சு கடைசியில் மோட்சமும் கொடுக்குறான்னா பகவான் பன்மையை வெள்ளலை. இதான் அவனுடைய சுபாவங்கிற, ஏன்னா ஏதோ வெறுமை சாதாரணமா நடக்கிற விஷயம் இல்ல, திடீர்னு செய்வாங்கிறது கிடையாது. இதுதான் அவனுக்கு வேலையே, வேற வேலையே கிடையாது. யார் யாரு இப்படி யார் யாரு இப்படி இப்படி போயிட்டு இருக்காளோ யார் வீட்டுக்கு பிடிச்சி வச்சு இந்த மாதிரி பண்ணி வைக்கிறதுதான் பகவான் பேர். அதுக்காக சிருஷ்டி எல்லாம் மொத்தம் பண்றதே அப்படின்னு. துழாய் விடை பூமரு கண்ணி எம்பிரானை பொன்மலையே நாம் அருவி நன்கேத்தி நாம் நாம் நான் நீச்சர்களான நாம் அப்படின்னு அர்த்தம். நாம போய் அவனை மருவி, நாம போய் அவன்கிட்ட கிட்ட போய் அவனோட கலந்து பழகிறோமே எம்பெருமானோட கூட. எத்தனை தூரம் தள்ளி நிக்கணும், ரொம்ப தள்ளி நிக்கணும். முன்காலத்தெல்லாம் சில பேர் கோயிலுக்குள்ள விடமாட்டாலாம், நீங்க ரொம்ப தள்ளி நிக்கணும், ஆலய பிரவேசம் எல்லாம் கிடையாது, ஆனா உள்ள வர்றதுக்கு யோகியதை கிடையாது, அப்படி தள்ளி நிக்கணும் அப்படின்னா அப்ப இந்த பாபம் பண்ணி இருக்கிற நாம எங்க நிக்கணும் அது யோசிச்சு பார்க்கணும். முதல்ல ஒரு சமயம் ஸ்ரீரங்கத்துல கோயில்ல வந்து ஒரு நாய் ஒண்ணு உள்ள நுழைஞ்சிருச்சு கோயிலுக்குள்ள, அதுக்காக புண்ணியாக வச்சனம் பண்ணா, புரோக்ஷணங்கள்லாம் பண்ணா, லகு புரோக்ஷணங்கள்லாம் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணா. இப்பவும் கோயில்ல ஏதாவது அசுத்தி வந்துருச்சுன்னா அப்ப அதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடுறது. இப்போ பல கோயில்கள் உண்டு, கோயிலுக்குள்ள சித்தி வந்துருக்குன்னு என்ன பண்ணுவோம் பண்ணுவார். அப்ப பராசர பட்டர் வந்து ஸ்ரீரங்கம் கோயில வந்து ஒரே கலைவரா இங்கே அங்கேயும் எல்லாரும் பரபரப்பா நின்றுருந்தா. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். ஒண்ணும் இல்ல, கோயிலுக்குள்ள ஒரு நாய் வந்துருக்கு, அதனால இந்த மாதிரி எல்லாம் வந்து திருப்பி சின்னதா ஒரு லகு புரோக்ஷன் மாதிரி ஏதோ பண்ண வேண்டியதா போயிருக்கு அப்படின்னா. உடனே கிடுகிடு ரங்கநாதன் போனார். ஒரு நாய் வந்துருக்குன்னு இத்தனை பண்றிய, இத்தனை நாளா நான் வந்திருக்கனே என்ன பண்ணேன்னு கேட்டார். நான் காட்டிலும் மோசமானவனாச்சே, நானு நான் வந்ததுக்கு நீ ஏதாவது பண்ணியும் பண்றதா இருந்தா எனக்கும் சேர்ந்துதான் பண்ணணும், நான் டெய்லி தான் வந்துட்டு நித்தியம் தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னாலாம். பராசர பட்டர் நமக்கு ஒரு பாடமாக அழகா அழிச்சுக்கிற, ஏன்னா நம்மளுடைய பாபங்களையும் நம்மளுடைய மனசுல இருக்கிற சிந்தையும் நம்ம வச்சு பார்த்தோம்னா கிட்ட போறதுக்கு கூட நமக்கு தகுதி கிடையாது. பகவானை சிந்திக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும்னா அந்த தகுதி கிடையாது, பகவானை சோத்திரம் பண்றதுக்கு ஒரு தகுதி வேணும்னா அந்த தகுதி கிடையாது. ஆனால் நாம் மருவி நன்றி, நாம் நாம போய் மருவி அப்படின்னா எம்பெருமானை பரிச்சயம் பண்ணி, வேற எனக்கு ரொம்ப வேண்டியவர் அந்த நான் நிச்சயம் போய் செவிச்சிட்டு இருக்கேன் அவரை அப்படின்னா. நிச்சயம் போய் செவிக்கிறதுக்கு என்ன யோகியதை, நிச்சய சூரியன் நிச்சயம் போய் செவிச்சிட்டு இருக்கேன் விஷயம் வேற, நாம போய் நிச்சயம் போய் செவிக்கிறதுக்கு என்ன யோகியதை இருக்கு அப்படி பண்ணிடலாம். அதான் ஔதாரியம். நாம் மருவி நன்கே ஏத்தி நாம் வந்து குழா அதான் மருவி அழகா வியாக்கியம் பண்ற பாருங்க பிள்ளா. இது சாட்சா சுவாமி மருவி கூசாதே பரிச்சயம் பண்ணி வலவேலுகள் விகர்ஷானுசந்தானம் பண்ணின நாம் கூசாதே பரிச்சயம் பண்ணி வலவேலுகு பாசுரத்துல முன்னாடி அந்த திருவாயம்பில நான் போய் எம்பெருமான் போய் எப்படி போய் சோத்தம் பண்ணுவேன்னு ஆரம்பிச்சேன். இப்போ கிட்ட போய் எம்பெருமான் எனக்கு ரொம்ப வேண்டிவன், பெருமான் தானே ரொம்ப வேண்டிவன் சொல்லிட்டு இருக்கோம். நாம் போ நாம் அருவி நன்கே ஏற்றி நன்றாக சோத்திரம் பண்ணி உள்ளி சிந்தித்து வணங்கி பிரணமித்து
மூணு கரணம் இருக்கு, இந்திரவா நமக்கு கொடுத்துருக்கான், மனசு வாக்கு சரீரம், மூணையும் பெருமாள் கிட்ட நம்ம செலவிக்கிறோம். மனசுனாலே தியானம் பண்றோம், வாக்குனாலே ஸ்தோத்திரம் பண்றோம், கரணங்களாலே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம், மூணு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எவ்வளவு பரிச்சயம் இருக்கு பகவான் கிட்ட, இத்தனை பரிச்சயம் பகவான் கிட்ட பண்ணும்படியா தன்னை குறித்து வச்சிருக்கான். அது மாத்திரம் இல்ல, இதுவே ரொம்ப சந்தோஷமா இருந்து இப்படி கரணத்திரைத்தாலும் அனுபவிக்கப்பட்ட நாம் ஆனந்தித்து நர்த்தனம் பண்ணும்படியாக நாம் ஆனந்தித்து ஆகா எந்திரமாட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நர்த்தனம் பண்ணிருக்கோம். இப்படி ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுத்த நவலர் பாமர் நிறுத்த தந்த நாவல நாக்கிலே அலர் மலரும்படியான பாக்கள் பாசுரங்கள் அதிலே மறுவி நிற்க அந்த பாசுரத்திலே விஷயமாக எந்திரமாட்டுக்கான் நாக்கிலே ஒரு வாக்கை கொடுத்து அந்த வாக்கிலே விஷயமாக தான் நிற்கிறானாம். எத்தனை எத்தனை ஜென்மம் இருக்கு, அதுக்கு நாக்குக்கு வாக்கு கிடையாது. எத்தனையோ ஜென்மங்கள் இருக்கோ இல்லையோ, மனுஷ ஜென்மம் இல்லாத எல்லாம் நாக்குனால நக்கதான் முடியுமே தவிர வேற ஒண்ணும் முடியாது. ஆனா நமக்கு நாக்கையும் கொடுத்து அந்த நாக்கிலே வாக்கையும் கொடுத்து அந்த வாக்கிலே விஷயமாக தானும் நிற்கிறான் என்றும். அப்படி பான்மையை வெள்ளனே இப்படிப்பட்ட ஒரு சுபாவம், இது எம்பெருமானுக்கு மாத்திரமே இருக்கக்கூடிய சுபாவம், அவனுக்கு அனுரூபமான சுவாவம். ஏன்னா எம்பெருமானுடைய தேவைக்கும் எங்கும் பக்கம் நோர்க்கரியான் அப்படின்னு இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சுவாவத்துக்கு ஏற்ற சுபாவமாக இருக்கு இது என்பதாக இந்த பாசுரத்திலே சொன்னார். வள்ளலே மதுசூதனா என் மரகர மலையே, உனை நினைந்து எழுகள் தந்த எந்தாய், உன்னை எங்கரம் விடுகேன். வெள்ளமே புரை நின் புகழ் குடைந்தாடிப்பாடி, கடை துகந்துகந்து உள்ள நோய்கள் எல்லாம் துறந்து உயிந்து போய்ந்து இருந்தே. இந்த பாசுரத்துக்கு திருக்க வியாக்கியானம் பண்றது காட்டிலும் பிள்ளாங்க சீசூக்கிய படிச்சாலே அழகா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். ஆசிதற்கு ஆத்மதானம் பண்ணும் சுபாவனே, தத்விரோதி நிரகன சுபாவனே, என்னுடைய பரமபோக்யமே, உன்னை நினைந்தால் நீராயிருகும் பிரகிருதியாக என்னை பண்ணினவனே, உன்னுடைய ஏவம் விதமான கல்யாண குணங்களாகிற அமிர்த வெள்ளத்தை குடைந்து ஆடி பாடி கழித்து உகந்து உகந்து உள்ள நோய்கள் எல்லாம் துறந்து உயிந்து போய்ந்து இருந்து உன்னை எங்கனே விடும்படி என்கிறார். எனக்கு இத்தன் நல்லது வந்ததே, நான் உன்னை எப்படி விடுவேன் அப்படிங்கிறாராம். வள்ளலே மதுசூதனா மரகதமலையே, உனையிலிருந்து எழுகல் தந்த வேண்டான் பெருமாள் கிட்ட கூப்பிடுற. வள்ளலே அப்படின்னா போன பாட்டிலே அர்த்தம் இல்ல, கொடுக்கிறவன் அவதாரியம் எதை கொடுத்தான்னா தன்னையே கொடுத்தான். அப்போ காமாது காமவன்யம் ததட்டி கழுவரே சுவாத்மதஸ்தம் விசேஷார் அப்படிங்கிற நாராயணியத்துல, காருண்யாது காமவன்யம் ததட்டி கழுவரே, கருணையினால கொடுக்கறவன வெளி விஷயத்தான் கொடுப்பா எல்லாரும். நானே வரேன் யாராவது வருவாள்னா, ஆனா பெருமாள் நானே வரேங்கிற, அவரே வர அது வரவு கூட நானே கூட வரேங்கிற, நம்ம கூட நான் வரேங்கிற இல்ல நம்ம வந்திருக்க. அப்ப சாத்மதஸ்தம் விசேஷார், நீ உண்மையே கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு. மதுசூதனா, மதுசூதனா மது என்ற அரக்கனை கொண்டவன், பிரம்மாவுக்கு அந்த காலத்துல ஒரு பெரிய ஆபத்து மதுனாலே வரைச்ச மது கேட்டவர்கள் அந்த அரக்கனை கொண்டவன். அதனால பகவான் ஆசிரியர்களுக்கு ஆத்மதானம் பண்ணும் போது அதை தடுப்பதற்கு நடுவில் யார் வராளோ அவரை ஒழிச்சுடுவான் அப்படின்னு. ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து ஆயர்பாடியில பண்ண காரியம் மொத்தமும் இதுதான். ஆயர்பாடியில அழகா சொல்றார், பூத்தனா சகடாசுர திருணாவர்த்த பிரலம்பாசுர வத்தாசுர தேனுகாசுர கபிச்சாசுரம் எல்லாம் வரிசையம் மொத்த பேரையும் பகவான் உரிச்சான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அழகா சொல்ற, கண்ணன் ஓர் ஊருக்கு தன்னை குறித்து கொண்டிருக்கும் போது இங்க வந்து கோப கோபிகளுக்கு மொத்த பேருக்கும் தன்னை ஆத்மதானம் பண்ணிட்டு இருக்கான், தன்னை குறித்து இருக்கான். நீங்களே என்ன அனுபவிச்சுருக்கோம், வேற எதுவும் வேண்டாம், பாலு தயிர் பத்தி கூட கவலைப்படாதுங்க, நான் இருக்கிற இடத்துல என்ன ஆகணும், என்னை அனுபவிச்சிருந்தோம் தனியே கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு இருக்கும் போது தடுக்க வராவான், அதை தடுக்கிறது வராவான். அப்ப கண்ணனுக்கு அவ மேல கோபம், நான் ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கேன், நான் அவளுக்கு என்ன கொடுத்துருக்கோம் தடுக்க வராளேங்கிறதுக்காக அவ மொத்த பேரும் ஊழிச்சுட்டான். ஆனா அழகான விஷயம் என்னன்னு கேட்டா, இவர்கள் பகவானுக்கு விரோதிகளா இல்ல ஆசிரியர்களுக்கு விரோதிகளா அப்படின்னா, அது பகவானுக்கு விரோதிகள் ஆசிரியர்களுக்கு விரோதிகள் ரெண்டு பேருக்கு விரோதிகள். எப்படின்னு கேட்டா அவளை கொல்ல வந்தவன் கண்ணனைதான் கொல்ல வரா, ஆனா கண்ணன் என்ன நினைக்கிறான், நான் அவளுக்கு கொடுத்ததுக்கு நீ இதுக்கு நடுவுல வர அப்படிங்கிற. அப்ப அவளுக்கு கொடுத்ததுக்கு போது நீ நடுவுல வந்து அது தடை பண்ணாது. அது மாதிரி மது மதுவை கொன்னது போல, அங்க ஆயர்வாளியிலே பல அரக்கர்களை கொன்னது போல, பகவான் வந்து ஆத்மதானம் பண்ணும்போது நமக்காக தன்னை கொடுக்கும் போது நடுவுல எது பண்றான் அதை ஒழிக்கக்கூடியவர். நடுவில் வரக்கூடிய நம்முடைய பாபங்கள் தான் வரும், வேற அரக்கர்கள்லாம் வேற ஒன்றும் வர பாபம் தான் வரும், அந்த பாபத்தை ஒழிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அதான் தத் விரோதி நிரசன சுபாவனை,
என் மரகத மலையே, அடுத்தது என்னுடைய மரகத மலையே அப்படிங்கிற. அப்ப மரகத மலை போல பச்சைமா மலை போல் மீன் பச்சைமா மலை போல ரொம்ப சௌந்தரியத்தோடு கூட எனக்கு பரம போஜனாக இருக்கக்கூடியவனே அர்த்தம். உனையின் இணைந்து எழுகல் தந்தையந்தான், உன்னையே நினைந்திருந்து அதில் ஈடுபடும்படி என்னை ஆக்கினாயே என்று அர்த்தம். எத்தனையோ விஷயத்துல இருக்கும்போது உன்னிடம் ஈடுபாடு வரும்படி என்னை ஆக்கியிருக்கான். பிள்ளான் சொல்ற, உன்னை நினைந்தால் நீராயுருகம் பிரகிருதியாக என்னை பண்ணினவனே. உன்னை நினைக்கும் போது என்னுடைய அப்படியே மனசெல்லாம் உருகி போகும்படியா, இந்த இறை இறை உருகும் வண்ணம் அப்படிங்கிறார் ஆழ்வார். இந்த மனசு கொஞ்சத்துல உருகாது, ஆனா இதையும் உருக பண்றான் பகவான். ஆனா இரும்பு போல் வலி நினைந்தோம் அப்படியா அப்படின்னு இரும்பு போல. ஆனா பகவானவன் திருப்பி திருப்பி தன் ஆத்மதானம் பண்ணி 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 பகவானையே நினைத்து உருகும்படியாக இப்படி எல்லாம் இருக்கானேன்னு உருகும்படியாக பண்ணி வச்சிடலாம். உன்னை எங்கேனும் விடுவேன், இப்படிப்பட்ட உன்னை போய் நான் விடுவேனா. வெள்ளமே புரை நின்புகள் குடைந்து அடிப்பாடி கழித்து உகந்து உகந்து. வெள்ளமே புரைனா பிரவாகம் போல இருக்கக்கூடிய உன்னுடைய கீர்த்திகள், உன்னுடைய குணங்கள் எல்லாம், அதையெல்லாம் வெள்ளமே புரை நின்புகள் குடைந்து ஆடி பாடி. குடைந்தன நன்றாக அப்படின்னு குள்ள குளிர குடைந்துன்னு சொல்றோம். அந்த மாதிரி ரீதியில வெறும் குணங்களேனா மேலோட்டமா அப்படி தோட்டம் பண்ணிட்டு போறது கிடையாது. ஒவ்வொரு குணத்தையும் நன்னா அனுபவிச்சு ஆக எப்படிப்பட்ட குணம் போன பாட்டுல சொன்னார்லையோ, என்ன வதாஞ்சனோ என்கிறார், என்ன ஒரு வல்லன் தன்மையோ அப்படின்னு, என்ன ஒரு அவதாரியமோ, என்ன ஒரு தெய்வம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு குணங்களையும் நன்றாக குடைந்து ஆடி பூர்வமாக அனுபவித்து பாடி அதனாலேயே நான் தானம் பண்ணி கழித்து அதனாலே சந்தோஷப்பட்டு உகந்து உகந்து ஒரு கால் ஆனந்தித்த மாத்திரம் இருக்கே உத்தரோத்தரம் ஆனந்தித்து. சரிதான், ஒரு தடவை ஒரு குணத்தை ஆனந்தித்தாச்சு, இனிமே முடிச்சுடலாம்ங்கிறது இல்லாமல் திருப்பி திருப்பி அதையே திருப்பி அனுபவிக்க முடியாத இப்படி எல்லாம் பண்ணிருக்கான். என் உள்ள நோய்கள் எல்லாம் துறந்து என் மனசுல இருக்கக்கூடிய நோய்களை தான் போக்கும் முடி பண்ணான். ஏன்னா எம்பெருமானே மனசுல இருக்கிற நோய்ங்கிறது ரெண்டு விதம், ஒண்ணு வெளி விஷயத்துல ஈடுபடாமல் எம்பெருமான் விஷயத்துல ஈடுபடுத்த வச்சிருக்கான், அதனால ஒரு நோய் போச்சு. அது மாத்திரம் இல்ல, எம்பெருமானே வேண்டாம்னு நைச்சானுசந்தானத்தினாலே ஆழ்வார் மாதிரி அவனை தாழ்வதற்கு எனக்கு என்ன யோகியதை இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்தானா. அப்ப பெருமான் என்ன பண்றான்னா, கண்ணன் ஒக்கடையானே அப்படின்னு சொல்ற மாதிரி பக்கத்துல வந்து நிக்கிறான். எம்பெருமானை பாடுவதற்கு என்ன யோகியது இருக்கு, நம்ம ஒரு அடி தள்ளி நிக்கலாம் அப்படின்னா பெருமான் இன்னும் ரெண்டு அடி முன்னாடி வந்து பக்கத்துல வந்து ஆழ்வார்க்கு எதிர்ப்பு வந்து உட்காந்துட்டாங்க. அந்த அளவு நெருக்கத்துல வந்து இப்படி பாடாம என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த ரீதியில பகவான் வந்து தன்னுடைய சௌலபியத்தை காட்டி கிருஷ்ணாவதாரத்தை பண்ணான். பகவான் மாடுகளை எல்லாம் அழகா மயிச்சான். கிருஷ்ணாவதாரத்துல பண்ணா கோப கோபிகளோட பழகணம் அப்படின்னு வந்தவன் இவர்களோட பழகினா பொறு மொழியோ ரெண்டாரோடு சேர்ந்து. ஆனா இவாளை காட்டிலும் பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, பசுமாடு. மனுஷர்களை காட்டிலும் பசுமாடு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் மாடு மேய்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் ஓட்டின்னு போக வேண்டியது. சாயங்காலம் வரைக்கும் மாடு மேய்க்கும் போது சித்தமான பசுக்களை அப்படிங்கிற ஆண்டாள், சித்தமான பசுக்களை இனிது மறித்து நின்று ஊட்டி விட்டுக்கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோவே அப்படிங்கிறார். பெருமானுக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கான் அந்த பசுக்கள் எல்லாம் கண்ணனுக்கு. இனிது மறித்து நீரூட்டி, அந்த மாடு மேய்க்கிறது அப்படின்னா ரொம்ப பிடிச்ச விஷயம். சிவத்திலும் பசுநிறை மேய்ப்பு உயர்த்தி அப்படிங்கிற நம்மாழ்வார் சீவிகள் லோகத்துல இருந்து இங்க இருக்கிற லோகங்களை எல்லாம் மேய்க்கிறத காட்டிலும் இந்த மாடு மேய்ச்சின்றது நன்னா இருக்கு. இந்த ஜீவர்களை மேய்க்கிறத காட்டிலும் எல்லாரையும் ரொம்ப இஷ்டமா இருக்கு. அப்ப இனிது மறித்து அதை நீரூட்டணும் அப்படின்னா அந்த பசுமாட்டு எல்லாம் ஹாய் ஹாய் ஓயின் அப்படி எல்லாம் ஓட்டாமல் தன் வேணுகானத்தினாலேயே மொத்தத்தையும் எல்லாம் தன்கிட்ட வரவழைத்து பறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட ஆனந்தமாக ஒரு பெரிய சப்தங்கள் எல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு விளையாட்டாக செய்யறானா விருந்தாவனத்தையே கொண்டோமே. இந்த மாடுகளும் என்ன பண்றது தெரியுமோ இல்லையோ, வெள்ளை எங்கேயும் போறது இல்ல, இப்படியே அங்கங்க போய் மேயலாமோ இல்லையோ. புல்லு கொஞ்சம் வாயில இருந்தா கூட நேர கிருஷ்ணன் வேணுகானத்தை கேட்ட உடனே கிடுகு ஓடி வந்து எல்லாம் பக்கத்துல மேய்கையும் மறந்து மேயறது எல்லாம் மொத்தமும் மறந்துட்டு அப்படியே கண்ணனுடைய பின்னாடி வந்து கண்ணனுடைய ரெண்டு கால் பின்னாடி வந்து உரசி நின்று கால் பின்னாடி அப்படியே கண்ணனுடைய திருமேனியோட உரசி வந்து நின்று அந்த தலையை மாத்திரம் முன்பக்கம் நீட்டி கண்ணன் முகத்தை பாக்குறதான். உடம்பெல்லாம் பின்னாடி இருக்கு, அப்படியே கண்ணனே அப்படியே பார்த்துட்டு இருக்கு. அப்போ மேகி மறந்து மேய்ந்த புல்லும் கடைவாய் வழி சோற, மேய்ந்த புள்ளையாவது சாப்பிடணும் இல்லையோ, அதுவும் வயலுக்கு கீழ் விழுந்துருக்கு, அதுவும் தெரியல. தெரியாமல் இப்படியே கண்ணனே அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ கண்ணன் நினைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டான்னா, இந்த பசுமாடு இருக்கு, இது எல்லாத்தையும் ஆகாரத்தை கூட விட்டுட்டு அங்கிருந்து நேரம் வந்து நம்ம மேல உராசி பக்கத்துல இருந்து நம்ம முகத்தையே ஆ அப்படின்னு பாத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி எல்லா ஜீவர்களும் பார்த்திருந்தா சூரியன் எல்லாரும் ஆன பகவானையே பார்த்திருந்தால்
சௌரியம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு போனாதான் கஷ்டமா இருக்கு. ஆனா இந்த மாடு மாதிரி எல்லாரும் இருக்கணும் தான் எண்ணம் கண்ணனுக்கு. அதனாலதான் மாடு மேய்க்கிறானா, அழகாக மாடு மேய்த்து காமிக்கிறான் நமக்காக, இந்த மாதிரி நடக்கணும் நீங்க அப்படின்னு நமக்காக காமிக்கிறானா. அந்த ரீதியில வெள்ளமே புரை நின்புகள் குடைந்தாடி போதி கழித்து உகந்து உகந்து உள்ள நோய்கள் எல்லாம் துறந்து. அப்ப பகவான் இந்த மாதிரி சௌரபியத்தை காமிச்சு நான் மாடு கூட மேய்க்கிறேன் பாரு அப்படின்னு காமிச்சது எதுக்காக கேட்டா, நாம அவனை விட்டு அழக்கூடாது. நீங்க என்ன மாடு மேய்ச்சின்றது, ராம அவதாரத்துல குரங்குகளுக்கு ஆத்மதானம் பண்ணிட்டு இருந்தாங்க, கிருஷ்ண அவதாரத்துல மாடுகளுக்கு ஆத்மதானம் பண்ணிருந்தானா, ராமாவதாரத்துல பெருமாள் ராமன் எப்படி இருக்காருன்னு கேட்டா சீதா பிராட்டி. ஆஞ்சநேயர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா, ரொம்ப நாள் ஆச்சு ராமனை பார்த்து, பத்து மாசம் ஆச்சு ராமனை விட்டு பிரிஞ்சு இருக்க, அசோகவனத்துல இருக்க, திருவடி அப்பதான் வந்திருக்காரு, ராமன் சன்னிதில இருந்து வந்திருக்காரு. அப்போ ராமன் எப்படி இருக்க, ராமனுடைய குணத்தை சொல்லு, அவர் எப்படி இருக்கன்னு பொதுவா ஒரு கேள்வி. அப்புறம் ரெண்டாவது கேள்வி, என்னை பிரிந்து எப்படி இருக்கார் அப்படின்னு ரெண்டாவது கேள்வி. ரெண்டு கேள்விக்கும் ஆஞ்சநேயர் ரொம்ப அழகா பதில் சொல்ற. முதல் கேள்வி, ராமன் யார் எப்படி இருக்கார் அப்படின்னா, ராமஹா கமலபத்ராட்சஹ சர்வசத்துவ மனோகரஹா அப்படின்னு திருவடியினுடைய பதில். ராமனை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா கமலபத்ராட்சஹ, தாமரப்பூ மாதிரி கண்கள், தாமரை இதழ் மாதிரியான கண்கள். அந்த கண்களுக்கு அதை காட்டில உபமானம் எதுவும் சொல்ல முடியாது, அதுவும் நேர் உபமானம் ஆக முடியாது. அப்படி ஏன்னா ஆதித்யனாலே சூரியன் பட்டு அப்ப மலர்ந்த தாமரைப்பூக்கு என்ன ஒரு குளிர்த்தி இருக்குமோ, என்ன ஒரு சௌந்தரியம் இருக்கோ, என்ன ஒரு மலர்ச்சி இருக்குமோ, அது மொத்தம் எம்பெருமானுடைய திருக்கண்கள்ல உண்டு. அப்ப ராமனுடைய கண்கள்ல இன்னும் அந்த கருணை அப்படிங்கறது அப்படியே குடிகொண்டு இருக்கான். அப்போ அத சொல்ற, ராமலா கமலபத்ராட்சஹ சர்வ சத்துவ மனோகரஹா, எல்லா சத்துவம், சத்துவன ஜந்து, எல்லா ஜந்துக்கும் மனோகரமா இருக்கா அப்படின்னா, என்ன கேட்டா சக்கரவர்த்தி திருமகனாக பெருமாள் அவதாரம் பண்ணி ஏதோ இவருக்கு அவரை பிடித்தவரா இருக்க, அவருக்கு பிடித்தவரா இருக்கான்னு மாத்திரம் இல்லாமல், ஒரு வானர ஜாதிக்கு வந்து எங்களோட வந்து கலந்து பழகி எங்களுடைய மனசுக்கு பிடிச்சவரா இருக்கார் அவர். நாங்களாம் யாரு, குரங்கு ஜாதிகள். குரங்குனா என்ன கேட்டா, மரம் விட்டு மரம் தாவ தெரியும், எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. மரம் விட்டு மரம் தாவர இந்த குரங்கு ஜாதி கூட நாங்க பெருமையா சொல்லிக்கிறோம், நாமனுடைய குணங்களை எல்லாம் எங்க மனசையும் அபகரிச்சுருக்க, எப்படி இவர் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ராம கமல பத்ராட்சஹ ஒரு வானர ஜாதி வீறு பெறுவதேங்கிற, வானர ஜாதிக்கு என்ன ஒரு பெருமை தெரியுமா, என்ன கேட்ட எங்க ராமர் அப்படிங்கிறது. அந்த மாதிரியாக மனுஷராக பிறந்து வச்சிருக்கிற நாம், நித்திய சூரிய நாயகனான எம்பெருமானை கூட நம் பெருமான் அப்படின்னும் எம் பெருமான் அப்படின்னு நாம சொல்றோம் இல்லையோ, அப்படி நாம சொல்லும் முடியாக பகவான் கொடுத்து வச்சிருக்கான். அதனாலதான் ராம கமல பத்ராட்சஹ சர்வசத்த மரோகண ரூப தாட்சிண்ய சம்பன்னஹ பிரசூயோ ஜனகாத்மஜே அப்படின்னு, ஜனகாத்மஜேன்னு சீதாபிராட்சியை கூப்பிட்டு அதான் சொல்றேன். அடுத்த ரெண்டாவது கேள்வி கேட்டா, அதுக்கு இப்ப பிரசக்தி இல்ல இருந்தா கூட சொல்றேன், ரெண்டாவது கேள்வி கேட்டா என்னை பிரிந்து ராமன் எப்படி இருக்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்க. என்னை பிரிந்து ராமன் எப்படி இருக்காருன்னா, இதுக்கு அழகா பதில் சொல்லணும். ஒண்ணு, உன்னை பிரிந்து ராமன் வந்து ரொம்ப சௌக்கியமா இருக்கார் அப்படின்னு சொல்லலாம், அது அவருக்கு கஷ்டமா இருக்கும். இல்ல உன்னை பிரிந்து ராமன் ரொம்ப கஷ்டப்படுறார் அப்படின்னு சொல்றதா. இப்ப ஆஞ்சநேயர் பார்த்த என்ன சொல்ற அப்படின்னா, அழகா ஒரு விஷயம் சொல்ற, அம்மா அவர் பெற கஷ்டத்துக்கு அளவு கிடையாது, பெருமாள் பண்ற கஷ்டம் அனித்ர சததம் ராமஹா தூங்குறது கிடையாது, சுப்தோமித நரோத்தமஹா சீதேதி மதுராம் வாணிம் யாகரன் பிரதிபுத்தியதே எப்பவும் சீதே சீதே அப்படின்னு இதேதான் சொல்லிட்டு இருக்கார். தமாம் சம்ராகவோ புங்கே ஆகாரம் பண்றது கிடையாது, நசைவ மது சேவத்தே அழகான மது தேன் எல்லாம் காட்டுல கிடைக்க முடியும், அதெல்லாம் ஏறெடுத்து கூட பாக்குறது கிடையாது. போக்கியமான வஸ்துக்கள் மதுவோ புஷ்பமோ தென்றல் காட்டோ சந்திரனோ இதெல்லாம் எதுவுமே அவருக்கு போக்கியம் இல்லை. ஏன்னா தொட்கதே நான் அந்தராத்மனா, மொத்தம் மனசு முழுக்க நீர் தான் நிறைஞ்சிருக்கேன், உம்ம தவிர வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு இதெல்லாம் எடுத்து சொல்ற. பெருமாள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் மொத்தத்தையும் எடுத்து சொன்ன. அப்பதான் சீதா பிராட்டி சொல்றாரு, அமிர்தம் அன்றதும் விஷ சஞ்சுக்தம், நீ சொல்றது ஒரு பக்கம் விஷமா இருக்கு ஒரு பக்கம் அமிர்தமா இருக்கு. ஏன்னா என்னை பிரிந்து பெருமாள் கஷ்டப்படுறேன்னு சொல்லும் போது எனக்கும் கஷ்டமா இருக்கு, ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம பிரிந்து அவர் கஷ்டப்படுறாரு இல்லையோ, அது சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி அழகான வார்த்தைகள் ஆஞ்சநேயர் சொன்ன வார்த்தைகளுக்காக சொன்னேன். அப்போ நம்ம கமல பத்ராட்சஹ சர்வசத்துவ மனோகரஹா அப்படின்னு வானங்களுக்கு மாத்திரம் இல்ல, ராட்சசர்களுக்கு கூட பெருமாள் மனோகரனா இருக்காரு. சூர்பனக்கை கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆரம்பிக்கிறா இல்லையா, பெருமாளை பார்த்துட்டு பெருமாளை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்பட்ட அளவு
அப்படிப்பட்ட ஒரு மனோகரனாக பெருமான் இருக்கார் அப்படின்னா, அப்படியாக எம்பெருமான் தன்னுடைய சௌலபியத்தை காட்டி நான் எல்லாரோடையும் பழகிறவன் 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 திருப்பி திருப்பி காட்டுறான் காட்டி நம்முடைய சங்கைகளை எல்லாம் பகவான் போக்குகிறானாம். இப்போ உகந்துகந்து உள்ள நோய்கள் எல்லாம் துறந்து, அப்ப உள்ள நோய்கள் எல்லாம் துறந்து மனசுல நமக்கு என்ன நோய் இருக்கும் என்ன பாப்பம் இருக்கோ அது மாத்திரம் இல்ல, பகவானை போய் நான் எப்படி அனுபவிக்க முடியும், பகவானை போய் எப்படி நான் சேவை பண்ணுவேன், நம்மாழ்வார் முதலாளருக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அதையும் போக்கும் பண்ணி பகவான் பண்ணி தானே கிட்ட வந்திருக்கான். உயிந்து போந்திருந்து எல்லாம் வந்து உயிந்து போந்து பகவானுடைய திருவடியை ஆசிரியத்து நானும் நல்ல விதையை அடையுமாறு எம்பெருமான் ஏற்பாடு பண்ணியிருக்கும் போது, அப்படிப்பட்ட பகவானை உன்னை எங்கனம் விடுகிறேன், இப்படி உபகாரகனான உன்னை நான் ஒருபடியாலும் விடேன் என்கிறார், இப்படிப்பட்ட உன்னை நான் ஒரு நாளும் விடமாட்டேன் என்பதாக இந்த நாலாவது பாசத்திலே அருள் செய்தார். உயிந்து போய்ந்த என் உழப்பிலாத வெந்தி வினைகளை நாசம் செய்து உனது அந்தமையில் அடியே அடைந்தேன் விடுவேனோ அப்படின்னு ஆரம்பித்து ஐந்தாவது பாசத்திலையும் எம்பெருமானை விட்டு நான் பிரிந்திருக்க மாட்டேன் என்பதையே சொல்லுகிறார். இந்த பாசுரங்கள்ல இருக்கக்கூடிய குணங்களை சொல்லும் போது சுவாமி தேசியன் அருள் செய்த சுலபம் நித்யானேகோபகாராத் பிரைச்சதாம் போருஹாக்ஷம் அம்போருஹாக்ஷம் அப்படின்னு தாமரை கண்ணன் அப்படின்னு சொல்ற, இங்க ரெண்டு மூணு பாசுரத்துல தாமரை கண்ணன் அப்படின்னு வருது. அப்படி கருகியிலையும் முறிக்கட்சியும் கமலத்தடம் பெருங்கண்ணனை அப்படின்னா பதினோராவது பாட்டையும் முடிக்கிறார் ஆழ்வார். தாமரை கண்ணன் பெரிய விஷயமா சொல்ற, அதனால சுவாமி தேசிகன் இங்க சொல்லும் போது இந்த ஸ்லோகத்திலே அம்போருஹாக்ஷம் அப்படின்னு தாமரை கண்ணனை எம்பெருமான் பாடினார் இந்த திருவாய்மொழியிலே அப்படின்னார். என்ன அப்படின்னா நைக போக பிரதானாது பலவிதமான போகத்தை கொடுக்கக்கூடியவர், பலவிதமான போகம் தான். அப்போ எம்பெருமானை கைகள்னாலே நாம் அர்ச்சனை பண்ண முடியும், வாக்குனாலே நாம் சோற்றம் பண்ண முடியும், கண்கள்னாலே தரிசனம் பண்ண முடியும், மனசுனாலே சிந்தனம் பண்ண முடியும், இப்படி எத்தனை விதமான கரணங்களை எல்லாம் நமக்கு கொடுத்து அத்தனை விதமாக எம்பெருமானை நாம் அனுபவிக்க முடியும், காதுகள்னாலே எம்பெருமானை கீர்த்தனம் பண்ண முடியும் அப்படின்னு எத்தனை கொடுத்துதான் ஜிஸ்வே கீர்த்தே கேசவம் முரதிப்பும் அப்படின்னு சொல்ற மாதிரி இத்தனை கரணங்களையும் நமக்கு கொடுத்து அத்தனைக்கும் விஷயமாக எம்பெருமானை இருக்கிற அப்படின்னா நைக போக பிரதானா அது. அதான் எம்பெருமானுடைய ஔதாரியம்னா அப்படிதான் இருக்கணும், எருமா கொடுத்தான் போனான் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஔதாரியத்துல சாதாரணமான விஷயம் அங்க அழகா சொல்ற யாதவா விஜயத்துல எது குலத்துல எது மகாராஜன் இருந்தாரோ, எது மகாராஜனுடைய வம்சத்துலதான் கண்ணன் அவதாரம், அதான் அவருக்கு யாதவன் அப்படின்னு பெயர். அந்த எது மகாராஜன் தானம் பண்ணானா அவன் கிட்ட தானம் வாங்கிட்டு வர கழியும் அவா பத்து பேருக்கு தானம் பண்ணுவாங்க அப்படின்னு, அப்படிதான் இவன் தானம் பண்ணுவாங்க. எது மகாராஜா தானம் பண்ணானா அவன் தானம் வாங்கிட்டு போனவா அவகிட்ட நிறைய பைசா இருக்கிற அப்படின்னா இந்த பைசா வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம அவ பத்து பேரு கூட்டு அவ தானம் பண்ற அளவு இவர் தானம் பண்ணுவார் அப்படின்னா அந்த மாதிரி கொடுக்கணும், கொடுக்கறதா இருந்தா ஏதோ கொடுத்துட்டு முடிஞ்ச கதை கிடையாது. அந்த மாதிரி பகவான் வந்து தன்னை விஷயமாக்கினா அப்படின்னா நமக்கு ஏதோ ஒண்ணு மாத்திரம் இருக்கு, எம்பெருமானை பத்தி ஸ்தோத்திரம் தான் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தா பரவாயில்ல. எத்தனை விஷயமா அவனை பத்தி காதால கேட்கலாம், கண்ணாலே பார்க்கலாம், மூக்காலே அவனுடைய தமிழ் அவனுடைய சுப்பங்களை எல்லாம் முகரலாம் தோழிச்சி முகரலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு என்னென்ன கண்ணங்கள் இருக்கோ வாக்கினாலே சோத்திரம் பண்ணலாம், கையினாலே கைங்கரியம் பண்ணலாம், அதுவும் பல விதமான கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னா. இப்போ கால்நாளே என்ன அப்படின்னு கேட்டானா காலே நீ கோயிலுக்கு போங்கிறார் கோயில் கேட்கிறவா, காலே நீ கால்நாளே ஒரு கைங்கரியம் வந்து நீ நீ கால்நாளே நீ கோயில் ஏன்னா பத்து லாபம் அதிகமாக செய்வ அப்படின்னு திருமாவை சொல்றாரு இல்லையா ராமன் காலாலே நடந்து வந்தங்களே அப்படிங்கிற அந்த மாதிரியாக எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்துக்கும் விஷயமாக பகவான் இருக்கான், பலவிதமாக எம்பெருமானை அனுபவிக்க முடியும்படி பண்ணியிருக்கான். கோயில் நாம் போய் பெருமாள் ஜெயிச்ச போது சிவகான் ஜெயிக்கும் போது பார்த்தா கூட தெரியும் பெருமாள் எல்லாம் ஒரே மாதிரி ஜெயிக்கிறது கிடையாது. இங்க இங்க பத்மநாபபுரம் கோயில போய் அங்க ஒரு மண்டபம் ஒண்ணு இருக்கு, பத்தக்கல் மண்டபம் ஒண்ணு, அதுல ஒரே சமயத்துல கிட்டத்தட்ட 100 பேர் நிக்கலாம், ஆனா பெரிய மண்டபம், அங்க என்ன பெருமாள் ஜெயிக்கணும், இந்த 100 பேரும் ஒத்தொத்தரும் ஒவ்வொரு விதமா ஜெயிப்போம், வேடிக்கையா இருக்கும். ஒருத்த கையை மேல தூக்கிட்டு பத்மநாபா பத்மநாபா பத்மநாபான்னு இருப்பார், இன்னொருத்தர் கீழ் விழுந்துள்ளாம பாப்பார், இன்னொருத்தர் கண்ணத்துல போட்டுப்பார், இன்னொருத்தர் சகஸ்திரம பாதையில சொல்லிட்டு இருப்பார், இப்படி ஒருத்தரும் ஒன்னு ஒருத்தராக பல விதம், இன்னொருத்தர் அந்த அழகையே பார்த்துட்டு இருப்பார், இன்னொருத்தர் அந்த அழகை இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்லிட்டு இருப்பார்,
இதை இப்படி பாரு அதை அப்படி பாரு அப்படின்னு சொல்லிட்டோம். பல பேர் பல விதமாக எம்பெருமானை வந்து அனுபவிக்கிறதை நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும், பல இடங்களை பார்க்க முடியும். இது வந்து நம்ம மதத்துல மாத்திரம் இருக்கக்கூடிய விஷயம், பிற மதங்கள்லாம் கிடையாது. பிற மதங்கள்லாம் நவீனமா வந்திருக்கிற மதங்கள்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் ஒரே மாதிரி குனிவான், ஒரே மாதிரி எழுந்துவான், ஒரே மாதிரி முட்டி போடுவான், எல்லாரும் ஒரே மாதிரி எழுந்துவான். இப்படி இருக்கிறத தவிர ஏன் இங்க மாத்திரம் இப்படி இருக்கு, ஏன் உங்கயும் ஒரே மாதிரி இல்ல, வேற விதமா இருக்கேன்னா இதுதான் நைக்க போகப்படுதான் எம்பெருமான் ஒரு மாதிரி நம்ம இடத்துல. நீ பல விதமா இருக்கு, 100 விதம் கொடுத்துக்கான், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எதை பண்ணாலும் நான் விஷயமாவே அப்படியே எம்பெருமான் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதனால அந்த ரீதியில அர்ச்சனை பண்றா அர்ச்சனை பண்ணுவா, ஸ்தோத்திரம் பண்றா ஸ்தோத்திரம் பண்ணுவா. சில பேர் நம்ம எல்லாம் ஒண்ணும் தெரியாது, எனக்கு ஸ்தோத்திரங்களோ ஒண்ணும் பண்ண தெரியாதுன்னு மனசுனாலே மாத்திரம் சிந்திப்பா. சில பேர் ஓரமா உட்காந்து தியானம் பண்ணுவா, சில பேர் பிரதட்சணம் பண்ணுவா, சில பேர் நமஸ்காரம் பண்ணுவா. எத்தனை இருக்கு, எத்தனை விதம் இருக்கு. அதான் நைக போக பிரதான, பல விதமான போகம், பகவத் அனுபவங்கிறதை பல விதமாக நமக்கு கொடுக்கக்கூடிய வள்ளலாக பெருமாள் இருக்கான் அப்படின்னு. தியாக அலர்ஹ பிரகாசாத்து, அதான் ஆழ்வார் இந்த இடத்துல நைக போக பிரதான சொல்லும்போதுதான் நாம் மருவி நந்தி ஏத்தி உள்ளி மகிழ்ந்து நாம் ஆட எத்தனை சொல்லிருக்காரு. நாம் ஆடுறோம், நாம பாடுறோம், நாம் மனசுக்குள்ள சந்தோஷப்படுறோம், பக்த நாளை தோற்றம் பண்றோம், எத்தனை சொல்றேன். இப்படி அநேக வித அனுபவத்தை கொடுக்கையாலும் தியாகானர்க பிரகாசாத்து, தியாக பகவானை விட முடியாதபடி பகவான் பிரகாசிக்கிறான். அதான் ஆழ்வார் உன்னை எங்கனும் விடுகிறேன் அப்படிங்கிறார். உன்னை போய் நான் எப்படி விட முடியும் அப்படின்னு 4வது பாசுரத்திலே சொல்லும் போது, வள்ளலே மதுசூதனா என் மரகதமலையே உன்னை இணைந்து எழுதல் தந்த வேந்தாய், உன்னை எங்கனும் விடுகேன், உன்னை நான் விட்டுடுவேன்னா நீ என்ன முதல்ல இருந்து ஆரம்பிச்சு எனக்கு எத்தனை பண்ணிருக்க, என்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கடிச்சு உன் விஷயத்துல எனக்கு ஈடுபாடு உண்டு பண்ணி உன்னுடைய சௌந்தரியத்தை எல்லாம் எனக்கு காட்டி உன்னிடம் ஈடுபடும்படி பண்ணி உன் கோவிலுக்கு வரும்படி பண்ணி உனக்கு கைங்கறி மண்ணும் பண்ணி இத்தனை பண்ணி வச்சுக்கும் போது நான் இப்படி பண்ண முடியும். ஏதோ நம்ம இப்பதான் முதல்ல ஒன்னு பண்ணணும்னு இருந்தா பரவாயில்ல, பண்ணிட்டு அதோட கூட விட்டுடலாம். ஆனா இப்படி கிடையாது, இத்தனை தூரம் கொண்டு வந்து பண்ணிருக்கும் போது உன்னை நான் விட முடியாது என்ற ரீதியிலே தியாக அணர்கள், எம்பெருமானை தியாகம் பண்ண முடியாத அளவு நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு குணத்தை இந்த பாசுரத்திலே அருள் செய்தார். இப்படியாக எம்பெருமான் வந்து பலவிதமாக ஜீவர்களை ஆட்கொண்டபடினாலே, அப்படிப்பட்ட எம்பெருமானை ஜீவர்கள் விட முடியாமல் இருக்கிறபடினாலே அவர்கள் விடமாட்டார்கள், ஆசிரியர்கள் எம்பெருமானை விடமாட்டார்கள். அதனால எம்பெருமான் வந்து இவர்கள் விட்டு விடுவார்களோ என்று அவன் பயப்படும்படியாக அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசக்தி, ஒரு பிரீத்தி அவனுக்கு இருக்கிறது அப்படிங்கறத இந்த மாதிரி எல்லாம் விளக்கி கொண்டிருக்கிறார் இந்த திருவாய் மொழியில. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.